நெல்சன் சூப்பர் ஸ்டார் கூட்டணியில் சமீபத்தில் வெளியாகி சக்கை போடு போட்டுக்கொண்டிருக்கும் ஜெயிலர் படத்தில் ரஜினியை மிரள செய்தும் ஆடியன்ஸை அலர செய்தும் நடிப்பில் வெளுத்து வாங்கியவர் ஜெயிலர் விநாயகன். மரியானுக்கு பின் அவர் தமிழில் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நடிக்கவில்லை. ஏனென்றால் தமிழை விட மலையாளத்தில் நிறைய பட வாய்ப்புகள் குவிந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் அவரை மலையாள சினிமா கூட்டத்தில் கோவிந்தா போடும் குரூப் ஆர்டிஸ்டாகத்தான் பார்த்துள்ளனர். சினிமாவில் நடிக்க அதிக ஆர்வம் இருந்த விநாயகன் வாழ்க்கையை ஓட்டுவதற்காக ஃபயர் டான்ஸ் எனும் நடனமாடி பிழைப்பை ஓட்டி வந்தார். மிக ஆபத்தான முறையில் நெருப்பை வைத்து ஆடும் நடனம்தான் அவருக்கு சோறுபட்டது. ஆனால் அவரிடம் இருக்கும் அந்த திறமையை கண்டு அவரை ஒரு மாஸ் நடிகன் ஆக்கியவர் நடிகர் துல்கர் சல்மான் ஆவார். அவர் விநாயகன் தான் இந்த கதாபாத்திரத்திற்கு பொருந்துவார் என்று நிறைய படங்களில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். 2016 துல்கர் சல்மான் சாய் பல்லவி நடிப்பில் மலையாளத்தில் வெளிவந்த கலி திரைப்படத்தில் விநாயகன் தன்னை நிரூபித்து காட்டியுள்ளார். இந்த படத்தில் விநாயகன் நடிப்பதற்கு முக்கிய காரணம் துல்கர் சல்மான் தான். அவர் தனிப்பட்ட முறையில் சிபாரிசு செய்ததால் இந்த பட வாய்ப்பு விநாயகனுக்கு கிடைத்தது. அந்த படம் மூலம்தான் இவரை எல்லோரும் சினிமாவில் அடையாளம் கண்டுள்ளனர். இப்போது ஜெயிலர் படத்தில் வர்மன் கேரக்டரின் மூலம் புகழின் உச்சத்திற்கு சென்ற விநாயகன் இனி அடுத்தடுத்த படங்களில் பின்னி பெடல் எடுக்கப் போகிறார்.